குடிநீர் மற்றும் விவசாய பாசனத்திற்காக மோர்தான அணையில் இருந்து அமைச்சர் நிலோஃபர் கபில் நீரை திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்துள்ள மோர்தான அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அப்பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை மற்றும் போதிய மழை இல்லாததால் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனையடுத்து மோர்தான அணையை திறந்து விவசாயத்திற்கு உதவ வேண்டும் என குடியாத்த பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இதனால் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிட அரசு உத்தரவு பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் நிலோஃபர் கபில், மாவட்ட ஆட்சியர் ராமன் ஆகியோர் அணையின் வலது மற்றும் இடதுபுற கால்வாய்களை திறந்து வைத்து மலர்களை தூவி தண்ணீர் வரவேற்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நிலோஃபர் கபில், இனிவரும் 10 நாட்களுக்கு நாள் ஒன்றிற்கு வினாடிக்கு 240 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படும் என தெரிவித்தார். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.